வணக்கம் தமிழா, வெல்கம் பேக் டு மை சேனல் எம்எஸ் முரளி. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கீங்கன்னு பார்த்தோன்னா, திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை தாலுகாவில் உள்ள திருமூர்த்தி மலையில் தான் இருக்குங்க. நம்ம இந்த திருமூர்த்தி மலையில் பஞ்சலிங்கம் அருவி, ஷூட்டிங் பாட்டு, திருமூர்த்தி டேம், இந்த மூணும் பற்றி தான் பார்க்க போகிறோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா திருமூர்த்தி டேம் நம்ம பார்க்கலாம். ஆனால் பஞ்சலிங்கம் அருவி கடந்த ஒரு வருஷமாக அந்த கோவிட் சுச்சுவேஷனால் பேன் பண்ணியிருக்கிறாங்க, அந்த வழியில் நம்ம போக முடியாது. ஆனால் இந்த பக்கம் இருக்கிற அந்த ஃபால்ஸுடைய தண்ணியை நம்ம பார்க்கலாம். இங்கே பக்கம் நம்ம ஜெயம் படமெல்லாம் எடுத்தாங்க, ப்ளஸ் வந்து நிறைய படங்கள்லாம் இங்கே தமிழ் சினிமாவெலாம் எடுத்தாங்க. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டெல்லாம் நம்ம பார்த்துட்டு டேமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ஜாய் பண்ணலாம். முதலாவது நம்ம பார்க்குறது என்னென்னா, திருமூர்த்தி மலையில் அம்மனலிங்கேஸ்வரர் கோவிலில் தான் நம்ம இதை பார்க்குறோங்க. அம்மனலிங்கேஸ்வரர் கோவிலை பற்றி நம்ம பார்க்கணுன்னா, சிவன், பிரம்மன், விஷ்ணு இவங்களுடைய தோற்றங்கள் தான் இங்கே இருக்கும். இவங்களுடைய வழிபாடு வந்து மிகப்பெரியதாகவே இங்கே காணப்படுது. இந்த கோவிலின் அருகில் ஒரு பெரிய பாறை இருக்கும். இந்த பாறை வந்து மலை மேலேருந்து கீழே வந்து விழுந்ததாக சொல்கிறாங்க. இந்த விழுந்த பாறையை வந்து கடவுளாக இங்கே வந்து வணங்குறாங்க. இந்த பாறை தாங்க இந்த பக்கம் வந்து நிறைய படம் எடுத்திருக்காங்க. எடுத்துக்காட்டு ஜெயம் படத்தில் ஒரு சீன் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல தான் நிறைய ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஹீரோனி வந்து அந்த பாறையை சுற்றி இருக்கிற மாதிரி, ஹீரோ வந்து வர்ற மாதிரி. அப்புறம் ஆளின் நாள் அழகராஜா படத்தில் இந்த அந்த சீன் வந்து ஒரு செட் போட்டு எடுத்திருக்காங்க. இந்த பிளேஸில் தான் எடுத்திருக்காங்க. கோவிலினுடைய சிறப்பு அம்சங்களை சொல்லணும்னா நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு பெரியதாக இந்த இடத்துல வந்து காணப்படுது. கோவிலுடைய தோற்றங்கள், பக்கம் இருக்கிற அந்த பஞ்சலிங்கம் அருவி, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை சூழ்ந்து அந்த மலைத்தொடர்களில் நம்மளுக்கு காணப்படுகிறது. படங்களுக்கு வந்து இங்கே பஞ்சமே இல்லை. நிறைய படங்கள் தமிழ் சினிமாவோ மலையாள சினிமா தெலுங்குலேருந்து எல்லா படமும் இங்கே வந்து நிறைய படமாக எடுத்திருக்காங்க. கார்த்திக் சாருடைய படம் வந்து கிழக்கு வாசலில் இந்த இடத்துல நிறையா சீன் வந்து இங்கே தான் இருக்கும். அந்த ஃபால்ஸுக்கு போகிற வழியில் இருக்கிற இடத்துல குஷ்பு மேடமும் கார்த்திக் சாரும் அங்கே அவங்க ஒரு படிப்பு விஷயமாக பேசிட்டு இருப்பாங்க. பாருங்கள், அந்த சீன் இந்த இடத்துல தான் எடுத்துருப்பாங்க. அந்த எட்டுக்கால் மண்டபத்தில் கார்த்திக் சார் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஆற்றுலேருந்து கிழக்கு வாசல் படத்தில் அந்த எட்டுக்கால் மண்டபத்தில் தண்ணி ஊற்றுவார். அந்த சீன் நிறைய வந்து இந்த இடத்துல தான் எடுத்துருப்பாங்க. இந்த பஞ்சலிங்க அருவிக்கு வரக்கூடிய தண்ணீர் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வருதுங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில் நிறைய வகையான மூலிகை மரங்கள் இருக்குது. அந்த மரத்தினுடைய வேரில் தண்ணீர் ஊறி பஞ்சலிங்கத்து மேலே கொட்டி வரும்போது நமக்கு மூலிகை தண்ணீராக வருது. அதில் குளிக்கும்போது நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குதுங்க. நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது டேமுங்க. இந்த டேமுனுடைய தண்ணி பக்கத்தில் இருக்கிற நிறைய மாவட்டத்திற்கு விவசாயத்திற்கு பயன்படுத்துங்க. இந்த டேமில் வந்து என்ன படம் எடுத்திருக்காங்கன்னா, இந்த சீனை பார்த்து உங்களுக்கே தெரியும், சூரிய வம்சத்தினுடைய நிறைய இந்த கிளைமேக்ஸுடைய நிறைய சீன் வந்து இந்த இடத்துல தான் எடுத்திருக்காங்க. அடுத்தது நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் ஸ்பாட் தாங்க. இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்ம விஜய் சாருடைய படம் என்னை தாளாட்ட வர வளாண்டி காதலுக்கு மரியாதை படத்துலேருந்து இந்த ஷூட் இந்த லொக்கேஷனில் தான் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, சிலுக்கு மரமே சிலுக்கு மரமேண்டி பாயும் புலியிலேருந்து விசால் சாருடைய படமும் இங்கே தான் எடுத்திருக்காங்க. அப்புறம் சூரிய சாரது மாயாவி படத்துலேருந்து காத்தாடி போல என்னை சொத்து வைக்கிற அந்த படம், ஏன்னா அந்த பாட்டை நம்ம போடலாம், என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா காப்பிரைட்ஸ் வருன்றதுனால நம்ம அந்த பாட்டு நம்ம போட முடியறதில்ல. சரி, அதனால் அதனுடைய வீடியோஸ் மட்டும் கொஞ்சம் லைட்டாக போட்டிருக்குங்க. நிறைய படம் இந்த லொக்கேஷனில் எடுத்திருக்காங்க. ஆலின் ஆள் அழகராஜா படம், அப்புறம் ஜெயமுடைய படம் நம்ம பார்த்துருப்போங்க. நிறைய நம்ம தமிழ் படம் மட்டும் இல்லாமல் மலையாள படம், தெலுங்கு படம், நிறைய படம் இங்கே எடுத்திருக்காங்க. விஜய் சாரதே நம்ம சொல்ல வேணா, சொன்னால் புரியாது சொல்லு புள்ள அடங்காதுன்ட்டு வேலாயுதம் படத்தினுடைய லொக்கேஷனும் இதில் தான் எடுத்திருக்காங்க. ஜில்லா படத்தில் வந்து பாட்டு ஒன்று கட்டு கட்டு தோலான்றாங்க சீனும் இதே லொக்கேஷன், இதே மவுண்டெயினு, இதே டேமுடைய ஸ்டோரேஜ் வாட்டர் எல்லாமே தெரிகிற மாதிரி எடுத்திருக்காங்க. என்னென்னா அந்த படத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு செட்டு போட்டிருக்காங்க, அவ்வளோதாங்க. இந்த லொக்கேஷன் வந்து வெறும் சூப்பராக இருக்குங்க. நம்ம போய் அங்கே பார்க்குறம்போது நல்லா சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எதனா ஒரு படம் இங்கே எடுத்திருந்தாங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நான் ஒரு சில படம் தான் சொல்லியிருப்பேன், நிறைய படம் எடுத்திருக்கேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் எம்எஸ் முரளி.